இந்திய கிரிக்கெட்டை பொறுத்தவரை சச்சின் கங்குலிக்கு பிறகு உலகின் தலைசிறந்த ஓப்பனிங் ஜோடிதான் சச்சின் சேவாக் ஜோடி. குரு சிஷ்யன் என்று இந்திய ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட இவர்கள் இருவரும் அதிரடிக்கு பெயர் போனவர்கள். களத்தில் இருவரும் கைகோர்த்து விட்டால் எதிரணி பருந்து வீச்சர்களால் இவர்களை கட்டுப்படுத்துவது என்பது எட்டாக்கனியான ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. அந்த வகையில் எதிர்பாராத விதமாக முதல் ஓவரிலேயே தனது விக்கெட்டை பறிகொடுத்து சோகமாக வெளியேறிய சேவாகிற்காக சச்சின் சதமடித்த மறக்க முடியாத ஆட்டம் குறித்த தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். கடந்த 2003 இந்தியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் தொடர் தீபாவளி தினத்தன்று தொடங்கியது. மழையில் நனைந்து வெடிக்காது புஷ்வானமான லட்சுமி வெடி போல் ஆரம்பம் இருந்தது. சென்னையில் மழை நேரத்திலா மேட்ச் வைப்பது? இந்தியாவும் நியூசிலாந்தும் பங்கு பெற்ற முதல் ஆட்டம் 25 ஓவர்களே நிறைவு பெறாத நிலையில் மழையினால் கைவிடப்பட்டது. ரசிகர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி சச்சின் மற்றும் சேவாக்கின் பேட்டிங்கில் தென்பட்ட அந்த அதிரடி ஆட்டம் மட்டுமே. அதன் பிறகு இரண்டாவது ஆட்டம் குவாலியரில் பகலிரவு போட்டியாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிறகு இந்த இரு அணிகளும் மோதும் முதல் போட்டி என்பதால் ஆட்டத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருந்தது சர்வதேச கிரிக்கெட் அரங்கம். பேட்டிங்கிற்கு மிகவும் சாதகமான இந்த ஆடுகளத்தில் டாஸில் வெற்றி பெற்ற இந்திய கேப்டன் டிராவிட் பேட்டிங்கை தேர்வு செய்ய துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கினர் வீரேந்திர சேவாக்கும் சச்சின் டெண்டுல்கரும். முதலில் பேட்டிங் செய்யும் அணி 300 ரன்களை எளிதாக எட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் பிராக்கன் வீசிய முதல் ஓவரின் மூன்றாவது பந்திலேயே ரன் எதுவும் எடுக்காமல் தனது விக்கெட்டை பறிகொடுத்திருப்பார் வீரேந்திர சேவாக். சேவாக் சோகத்தில் வெளியேற அவருக்கு ஆறுதலாக சச்சினோ, உன்னுடைய ஆட்டத்தையும் சேர்த்து ஆட நான் இருக்கிறேன், கவலை இல்லாமல் செல் என்று தெரிவித்திருப்பார். பின்னர் ஆஸ்திரேலியா என்றாலே எனக்கு அல்வா சாப்பிடுவது போல் என்று அதிரடியாக விளையாடி ரன்களை குவிக்கும் விவிஎஸ் லக்ஷ்மண் களத்துக்கு வர பிராட் வில்லியம்ஸ் வீசிய இரண்டாவது ஓவரில் கவர் டிரைவின் மூலம் தனது ரன் கணக்கை துவங்கினார் சச்சின் டெண்டுல்கர். பிராக்கன் வீசிய மூன்றாவது ஓவரின் நான்காவது பந்தில் மற்றும் ஒரு பவுண்டரியை அடித்து தனது ரன் வேட்டைக்கான அடித்தளத்தை கட்டமைத்திருப்பார் சச்சின் டெண்டுல்கர். தொடர்ந்து பிராக்கனுக்கு எதிராக ஸ்ட்ரெயிட் திசையில் ஒரு பவுண்டரியும் கவர் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரியும் அடித்து இந்திய ரசிகர்களை ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க வைத்திருப்பார். ஒரு முனையில் சச்சின் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்க அவருக்கு துணையாக இருந்த விவிஎஸ் லக்ஷ்மண் ஆண்டி பிக்கலுக்கு எதிராக பவுண்டரியை அடித்து தன்னையும் அதிரடிக்கு தயார்படுத்திக் கொண்டார். அதற்கடுத்து சச்சின் ஆண்டி பிக்கலுக்கு எதிராக டீப் ஸ்கொயர் லெக் திசையில் அடுத்தடுத்து இரண்டு பவுண்டரிகளை அடிக்க 11th ஓவரில் 50 ரன்களை எட்டியது இந்திய அணி. அதன் பிறகு இவர்களின் ஆட்டத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஆஸ்திரேலிய பந்து வீச்சர்களுக்கு எட்டாக்கணியாக மாறியது. குறிப்பாக கிரிக்கெட்டின் புத்தகத்தில் இருந்த ஒவ்வொரு ஷாட்டையும் மிக நேர்த்தியாக களத்தில் ஆடிக்கொண்டிருந்தார் கிரிக்கெட்டின் கடவுளான சச்சின் டெண்டுல்கர். ஹார்வி வீசிய 16th ஓவரின் முதல் பந்தை கவர் திசையில் பவுண்டரிக்கு அனுப்பிய சச்சின் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 63rd அரை சதத்தினை பூர்த்தி செய்தார். மறுமுனையில் ஆண்டி பிக்கலுக்கு எதிராக அதிரடியை தொடர்ந்த விவிஎஸ் லக்ஷ்மணின் பவுண்டரிகளால் 20 ஓவர்களிலேயே 100 ரன்களை கடந்தது இந்திய அணி. வெறும் பவுண்டரிகளாக வந்து கொண்டிருந்த ஆட்டத்தில் ஹார்விக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கர் மிடான் திசையில் ஸ்டாண்டர்ட் டெலிவர் என்று சொல்லும் வார்த்தைக்கு அகராதியாக அற்புதமான ஒரு சிக்ஸரை அடித்திருப்பார். மறுமுனையில் பிராட் ஹேகிற்கு எதிராக ஒரு ரன் எடுத்த விவிஎஸ் லக்ஷ்மண் தன்னுடைய 74th பந்தில் அரை சதத்தை எட்டியிருப்பார். அதன் பிறகு ஆண்ட்ரூ சைமன்ஸின் பந்தில் அவரிடமே லக்ஷ்மண் கொடுத்த வாய்ப்பு கை நழுவி செல்ல அதன் பலனாக டீப் பாயிண்ட் திசையில் மற்றும் ஒரு பவுண்டரி கிடைத்தது. சதத்தினை நெருங்கிய வேளையில் சச்சின் டெண்டுல்கர் ஆட்டத்தில் அமைதியை கடைபிடிக்க மறுமுனையில் அந்நியனாக மாறினார் விவிஎஸ் லக்ஷ்மண். பிராட் ஹாக் வீசிய 39th ஓவரின் கடைசி பந்தில் லெக் சைடில் ஒரு ரன் எடுத்த சச்சின் டெண்டுல்கர் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் அரங்கில் தன்னுடைய 35th மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக தன்னுடைய 6th சதத்தினை தான் சந்தித்த 117th பந்தில் எட்டினார். ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக சதம் அடித்த அடுத்த பந்திலேயே பிராக்கனிடம் கில்கிரிஸ் பிடித்த ஒரு அற்புதமான கேட்சினால் தனது விக்கெட்டை பறிகொடுத்து இருப்பார் சச்சின் டெண்டுல்கர். இதன் மூலம் இவர்களின் 191 ரன்கள் பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்தது.
அதன் பிறகு களத்துக்கு வந்த யுவராஜ் சிங் 41வது ஓவரின் கடைசி பந்தில் அடித்த ஒரு பவுண்டரியால் 200 ரன்களை கடந்தது இந்திய அணி. தொடர்ந்து பிராட் வில்லியம்ஸிற்கு எதிராக மிடானில் யுவராஜ் சிங் அடித்த ஒரு பிரம்மாண்டமான சிக்ஸரால் அதிர ஆரம்பித்தது அரங்கம். தொடர்ந்து அதே ஓவரில் இவர் அடித்த 3 பவுண்டரிகளால் சீரான வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தது இந்திய அணியின் ரன் விகிதம். பவுண்டரி அடித்த யுவராஜ் சிங்கை முறைத்து பார்த்து வம்பிழித்த வில்லியம்ஸிற்கு பதிலடியாக அமைந்தது யுவராஜ் அடித்த இந்த பவுண்டரிகள். இந்திய அணியை பொறுத்தவரை பவுண்டரி மழையை பொழிந்து கொண்டிருந்த யுவராஜ் சிங் ஹார்விக்கு எதிராக மற்றொரு பவுண்டரியை அடிக்க லக்ஷ்மனுடன் கைகோர்த்த இவரது பார்ட்னர்ஷிப் 50 ரன்களை கடந்தது. அதன் பிறகு வில்லியம்ஸ் வீசிய 47வது ஓவரின் 4வது பந்தில் கவர் திசையில் ஒரு ரன் எடுத்த விவிஎஸ் லக்ஷ்மன் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராகவும் சர்வதேச ஒருநாள் அரங்கிலும் தன்னுடைய 2வது சதத்தினை எட்டினார். ஆட்டத்தை பொறுத்தவரை அதிக பந்துகளை எதிர்கொண்டு ஓடி ஓடி ரன்களை எடுத்த விவிஎஸ் லக்ஷ்மன் 102 ரன்களில் ரன் அவுட்டின் மூலம் தனது விக்கெட்டை இழக்க யாரும் எதிர்பாராத மற்றொரு திருப்பமாய் களத்துக்கு வந்த அகர்கர் யுவராஜ் சிங்குடன் கைகோர்த்து அதிரடியாக விளையாடி பவுண்டரிகளை அடிக்க மறுமுனையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட யுவராஜ் சிங் 33 பந்துகளில் 44 ரன்கள் எடுத்து தனது விக்கெட்டை பறிகொடுக்க கடைசி 2 ஓவர்களில் அஜித் அகர்கரின் அதிரடியான ஆட்டத்தினால் 50 ஓவர்கள் முடிவில் 284 ரன்களை எடுத்தது இந்திய அணி. இந்தியாவை பொறுத்தவரை சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விவிஎஸ் லக்ஷ்மன் ஆகியோர் சதமடித்து அசத்தியிருந்தாலும் கடைசி கட்டத்தில் அதிரடியாக ஆடிய யுவராஜ் சிங் மற்றும் அகர்கரின் ஆட்டம் அந்த சதங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி ரசிகர்களுக்கு விருந்து படைத்தது. பேட்டிங்கிற்கு மிகவும் சாதகமான இந்த களத்தில் 285 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியினர் ஆரம்பத்திலிருந்து தங்களது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தனர். அவர்கள் அடித்த பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்களினால் மயான அமைதியில் இருந்தது அரங்கம். விக்கெட் எடுக்க கிடைத்த ஒரு சில வாய்ப்புகளையும் இந்திய வீரர்கள் கோட்டை விட அதை தங்களுக்கு சாதகமாக்கி ரன்களை குவிக்க பயன்படுத்தி கொண்டனர் ஆஸ்திரேலிய வீரர்கள். 14வது ஓவரில் ஆஸ்திரேலிய அணி 77 ரன்கள் எட்டிய பொழுது கில்கிறிஸ்ட் தன்னுடைய அரைசதத்தை பூர்த்தி செய்ய மறுமுனையில் சுழற்பந்து வீச்சார்களை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார் மேத்யூ ஹைடன். ஒருபுறம் பணி பொழிந்து கொண்டு இருந்தாலும் இந்திய சுழற்பந்து வீச்சார்கள் அதை பொருட்படுத்தாமல் நன்றாக பந்து வீச அதில் சில பந்துகளை தொடர்ந்து பவுண்டரிக்கு விரட்டி கொண்டே இருந்தார் ஆடம் கில்கிறிஸ்ட். அப்பொழுதுதான் திடீர் திருப்பமாக கேப்டன் ராகுல் டிராவிட் இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ஜாகிர் கானை பந்து வீச அழைக்க பலன் கை மீது கிடைத்தது. 83 ரன்கள் எடுத்து அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த கில்கிறிஸ்டை தன்னுடைய பந்து வீச்சின் மூலம் ஸ்டம்புகளை பறக்கவிட இவர்களின் 132 ரன்கள் பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்தது. ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு 149 ரன்கள் தேவை என்கிற நிலையில் களத்துக்கு வந்த ரிக்கி பாண்டிங் 98 கிலோமீட்டர் வேகத்தில் அனில் கும்ளே வீசிய ஒரு பந்தை கணிக்க முடியாமல் அவரிடமே கேட்ச் கொடுத்து 2 ரன்களில் வெளியேற சரிவை சந்திக்க ஆயத்தமானது ஆஸ்திரேலிய அணி. தொடர்ந்து 47 ரன்கள் எடுத்திருந்த ஹைடனும் கும்ளேவின் சுழலை கணிக்க முடியாமல் வெளியேற அவரை தொடர்ந்து வந்த ஆண்ட்ரூ சைமன்ஸும் ஜாகிர் கானின் பந்தில் ஆட்டமிழக்க ஆரவாரத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் இந்திய வீரர்களும் இந்திய ரசிகர்களும். மறுமுனையில் மைக்கேல் பவன் ஒரு சில பவுண்டரிகளை அடித்து ஆஸ்திரேலிய அணியை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்ல மறுமுனையில் பேட்டிங்கில் ரன் எடுக்கவில்லை என்றாலும் பந்து வீச்சில் மார்டின் மற்றும் மைக்கேல் பவனின் விக்கெட்டை ஒரே ஓவரில் அடுத்தடுத்து போல்டாக்கி தன் பங்குக்கு ஒரு குறுகிய பார்ட்னர்ஷிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்து ரசிகர்கள் மத்தியில் ஹீரோவாக ஜொலிக்க ஆரம்பித்தார் வீரேந்திர சேவாக். பந்துவீச்சில் சேவாக் காட்டிய இந்த அதிரடியால் 177 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து நிலைத்தடுமாறி நின்றது ஆஸ்திரேலிய அணி. அதன் பிறகு சத நாயகனான சச்சின் டெண்டுல்கரும் தன் பங்கிற்கு ஹார்வியை வெளியேற்ற ஏறக்குறைய ஆட்டத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது இந்திய அணி. கும்ளேவின் பந்தில் ஸ்டம்பிங் வாய்ப்பை தவறவிட்ட பார்த்திவ் பட்டேல் ஹர்பஜனின் பந்தில் அதை கச்சிதமாக செய்ய 8வது விக்கெட்டை இழந்தது ஆஸ்திரேலிய அணி. உலக சாம்பியன் அணியான ஆஸ்திரேலிய அணியை அக்கு வேறாக பிரித்து இந்திய ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமைந்த இந்த ஆட்டத்தில் மற்றொரு விருந்தாய் அமைந்தது ஜாகிர் கானின் பந்தில் முகமது கைஃப் பிடித்த அந்த அற்புதமான கேட்ச். இறுதியில் ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 247 ரன்களை குவிக்க 37 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்து புள்ளி பட்டியலிலும் முதல் இடத்தை பிடித்தது இந்திய அணி. கிட்டத்தட்ட 13 மாதங்கள் கடந்த 2002 ஆண்டு சாம்பியன் டிராஃபி தொடரின் அரையிறுதி போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக தோல்வியை தழுவிய ஆஸ்திரேலிய அணி தொடர் வெற்றிகளை பெற்று சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் அசைக்க முடியாத ஒரு அணியாக வலம் வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர்களின் தொடர் வெற்றிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு பழி தீர்த்தது இந்திய அணி.
நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு முடிஞ்சா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.